இன்சூரன்ஸ் ஃபீல்டில் எனக்கு ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே டூ வீலர் இருக்கும், கார் இருக்கும், சில பேர் லாரி ஓட்டுவீங்க, டாடா ஐஸ் ஓட்டுவீங்க, சில பேர் ஸ்கூல் வச்சு நடத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த வண்டி வச்சாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துறேன். உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ கம்மியாக தர முடியுமோ அவ்வளோ கம்மியாக தருவேன். அதே மாதிரி நீங்கள் போகிற இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவேன். இந்த இன்சூரன்ஸ் இவ்வளோ தான், இதுதான் கவர் ஆகும், கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ கிளைம் அப்பவும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கு தெரிகிற விஷயங்கள் உங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், அதையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சப்போர்ட் பண்ணணும். வணக்கம், நான் மாரிமுத்து. நிலம் அளக்கவோ பட்டா மாற்றம் செய்யவோ இ சேவை மையத்தில் நாம் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு கஸ்டமர் நேமு, அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இதுக்காக ஒரு தனி ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஐடிக்கு பேர் கேன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேன் நம்பர் அப்படின்றது ஒரு ஒரு கஸ்டமருக்கும் தனித்தனி நம்பர் இருக்கும். கேன் நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ரெசிப்ட் போடுவாங்க. இப்படி நம்ம கட்டக்கூடிய நிலம் அளக்கவோ இல்லை பட்டா மாற்றம் செய்யவோ இல்லை வேற எந்த சேவைக்கும் நாம் கட்டுற அமௌண்ட் ஆனது அந்த வேலை செஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த அமௌண்ட்டு அந்த கேன் நம்பர் தான் இருக்கும். இப்போ நிலம் அளக்கிறதுன்றது உங்கள் நிலத்துக்கு வந்து நிலத்தை அழுது கொடுத்துட்டு போனால் தான் அந்த ப்ராசஸ் முடியாது. நிலம் அளக்க யாருமே வரல, 4-5 மாசமாக அலையிறீங்க, அந்த ப்ராசஸே முடியல. ஒரு 5 மாதம் கழிச்சு வட்டாச்சல் சொல்கிறாங்க அந்த அப்ளிகேஷன் பாஸாகி போச்சு, மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் திரும்பவும் அமௌண்ட் கட்டணுமா? கட்ட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கட்டின அமௌண்ட்டுக்கே ஒன்றும் வேலை செய்யலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேன் நம்பர் யூஸ் பண்ணி போடப்பட்ட ரிசிப்ட் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அந்த டிரான்சாக்ஷனே கம்ப்ளீட்டே ஆகலை. ஸோ வட்டாட்சியர் அலுவலகத்தில் திரும்பவும் போய் அப்ளை பண்ணிட்டுவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா இ சேவை மையத்தில் ஏற்கனவே ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போங்க. நான் ஏற்கனவே இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேன், 4-5 மாதம் அவங்க வரல, திரும்ப அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த பழைய அப்ளிகேஷன் இருக்குல்ல, அது ஒரு ரிசிப்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டை எடுத்து புதுசாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு கொடுங்க. அதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வச்சு அவங்க உங்கள் கேன் நம்பர் எடுத்து அதே பேமெண்ட்லேயே உங்களுக்கு புதுசாக அப்ளை பண்ண முடியும். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 5 வருஷம் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் பாலிசி இஷுவன்ஸில் இருந்துருக்கிறேன். அங்கேயுமே ஒரு ஒரு கஸ்டமருக்கும் அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இதுக்காக கஸ்டமர் ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணி ரிசீவ் போடுவாங்க. ஒன்ஸ் பாலிசி இஷ்யூ ஆகிற வரைக்கும் அந்த பேமெண்ட் ஐடியில் தான் அவங்க கொடுக்குற அமௌண்ட் இருக்கும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி தான். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இயங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இ சேவை மையம் கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டேன். அவங்களும் பழைய பேமெண்ட்டை யூஸ் பண்ணியே புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்வர்சேஷன் நீங்களே கேளுங்க. வணக்கம் மேம், நான் மாரிமுத்து, விழுப்புரம் மாவட்டத்தில் பேசுகிறேன். என்ன தகவல் சார்? ஒரு கஸ்டமர் வந்து 4 மாதம் முடி ஒரு பேமெண்ட் கட்டுறாரு மேம், நிலம் அளக்கிறதுக்கு. நிலம் நிலம் அளக்கிறது ஈச்சலான்னு கட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் கழிச்சு தாசில்தார் ஆஃபீஸில் திரும்பவும் புதுசாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம ஏற்கனவே ஒரு கேன் நம்பர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கல மேம், அந்த கேன் நம்பரில் இப்போ நம்ம அந்த பழைய பேமெண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியுமா? அப்ளை பண்ணிக்கலாம் சார். ஆ சரிங்க மேம், அதுதான் ஒரு டவுட்டு. அந்த கேன் நம்பரில் அப்படியே பேமெண்ட், அந்த பேமெண்ட் எடுத்து அப்படியே டேக் பண்ணிக்கிட்டு தானே பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே, அதுதான் மேம் கேட்டேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. முதல் கேள்வி, வட்டாட்சி அலுவலகத்தில் நிலம் அளக்கவோ பட்டா மாற்றம் செய்யவோ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது 4 மாதம் கழிச்சு எதுக்காக திரும்ப அப்ளை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குது. அந்த கால அளவை தாண்டி உங்களுக்கு அந்த விஷயத்த அவங்க செய்ய வராங்க அப்படின்னா, அவங்களால அந்த விஷயத்த மெயின்டைன் பண்ணுற நோட்டில் அதை என்ட்ரி பண்ண முடியாது. ஏன்னா இத்தனை நாளாக என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அதனால் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் உங்களை அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இதுவே மூல தப்பு தான், இதுவே ஒரு சேவை குறைபாடு தான். இப்போவே நீங்கள் கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். சரி ஓகே, மக்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால் கொஞ்சம் லேட்டாகுன்னு சொல்லி நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட அப்ளை பண்ண போகும்போது இ சேவை மையத்தில் இல்லை இல்லை பழைய ரிசிப்ட்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா யோசிக்க யோசிக்காதீங்க, கன்சூமர் கோர்ட்டில் நான் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வேலை நடக்கும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்படின்னா திரும்பவும் அப்ளை பண்ண சொல்லி நாம் கொடுத்த காசெல்லாம் எங்கே போச்சு? ஒன்று, அந்த இ சேவை மையத்தில் வேலை செய்கிறவங்க ஏற்கனவே இருக்கிற ரிசிப்டை பார்த்துட்டு அதே அமௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு புதுசாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கொடுக்குற அமௌண்ட்டை அவங்க பாக்கெட்டில் போட்டு வந்துருக்கலாம். இல்லைன்னா திரும்பவும் ஒரு கஸ்டமர் ஐடி, அதான் அந்த கேன் நம்பரை கிரியேட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ரிசிப்டை போட்டுருக்கலாம். யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஸ்கேம். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணாத ரிசிப்ட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ போட போகிறேன். போட்டதுக்கப்புறம் தெரியும் எவ்வளோ அமௌண்ட் இது மாதிரி திரும்ப திரும்ப அப்ளை பண்ண சொல்லி பேமெண்ட் ரிசிப்ட் பெண்டிங்கில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் யாராவது ஏற்கனவே பேமெண்ட் கட்டிருக்கீங்க, மறுபடியும் புதுசாக அப்ளை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி மறுபடியும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கட்டின அந்த ப்ரீமியத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ பழைய அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வச்சு திரும்ப நான் பேமெண்ட் கட்டிட்டேன், இந்த பழைய அமௌண்ட்டை எனக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க, அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேளுங்கள்.
ப்ராசஸ் என்னன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அந்த அக்னாமிக் ஸ்லிப்பை வச்சு ஒரு ஆர்டிஐ போட்டு இதுக்கு எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் சொல்லுங்கன்னு ஆர்டிஐயில் கேளுங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே தேவைப்படும். ஸோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண டைம் இல்லாதவங்க இந்த வீடியோவுக்கு லைக் போட்டிங்கன்னா யூடியூப் ஷேர் பண்ணுற வேலையை பார்த்துக்கும். வேற ஒரு நல்ல வேலையை சந்திக்கிறேன். நன்றி.